ஜனதா கட்சியின் சார்பாக நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் மானூர் ஊராட்சி ஒன்றியம் மேலப்பிள்ளையார்குளம் கிராமத்தில் மீனாட்சி அம்மன் கோவில் அருகில் தரைமேல் நீர்த்தேக்க தொட்டி கட்டி சுமார் 30 ஆண்டுகள் ஆகிவிட்டதால் அதன் மேல்கூரை இழிந்து தொட்டிக்குள் விழுந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் குடிநீரை பாதுகாப்பற்ற நிலையில் பயன்படுத்தி வருகின்றனர். ஆகவே பழுதடைந்த குடிநீர் தொட்டியை மாற்றி புதிய தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தர கோரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாவட்ட பொதுச் செயலாளர் கணேஷ்மூர்த்தி தலைமையில் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. மேலும் இம்மனு அளிக்கும் நிகழ்வில் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் தமிழ்ச்செல்வன், முத்துக்குமார், மாவட்ட செயலாளர் முத்துப்பலவேசம், பட்டியலணி தலைவர் வைரமுத்து, வழக்கறிஞர் அணி மாவட்ட தலைவர் ஆர் சி கார்த்திகேயன், மானூர் வடக்கு ஒன்றிய தலைவர் பாலமுருகன், மானூர் ஒன்றிய விவசாய அணி தலைவர் சண்முக சுந்தரம், பாளையங்கோட்டை வடக்கு ஒன்றிய தலைவர் பாத்துக்குமார் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் சுமார் 200 பேர் கலந்து கொண்டனர். தனியாருடைய சொந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி அதை வந்து சத்தியமா அவர் வந்து அந்த பாதையை வந்து தோண்டி மக்கள் செல்ல முடியாம நிலை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. உண்மையாயும் அது கூட தான், தாசில்தார் அதை அளந்து வந்து அவங்க இடம் தான் சொல்லிட்டாங்க. ஆனா தற்போது வந்து நம்ம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பாதையில வந்து ஒரு தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி ஒன்று கட்டியிருக்காங்க. அந்த தொட்டி இருக்கிற இடம் தான் நம்ம மக்கள் பயன்படுத்தக்கூடிய நடைபாதை. இப்போ மக்கள் வந்து உள்ள போக வர முடியாத ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கனால மானூர் பிடிஓ வட்டார வளர்ச்சி அலுவலரை பார்த்து அந்த மக்கள் போக்குவரத்துக்கான பாதையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைக்கும்போது அவர் வந்து அதற்கு சரியான ஒரு தீர்வு சொல்லாம உங்களுக்கு வந்து இப்ப அந்த தொட்டியை வந்து அந்த இடத்துல மாத்தினா உங்களுக்கு தண்ணி கிடைக்காது, உங்களுக்கு தண்ணி வேணுமா தொட்டி வேணுமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வைக்கிறாரு. இதை வந்து வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி எழுத்தர் அவர் வந்து அந்த ஊருக்கு தேவையான எதையுமே செஞ்சு கொடுக்குறதில்லை. பலமுறை வந்து கோரிக்கை வச்சு அதை அவர் வந்து உசாதீனப்படுத்திட்டு அவர் தன்னிச்சையாகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால் அவரை வந்து பணி நீக்கம் செய்யணும் அப்படின்ற கோரிக்கையோட மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து இன்றைக்கி மனு கொடுக்க வந்திருக்கோம். எங்களுக்கு முக்கிய தேவைகள் வந்து உடனடியாக மக்கள் போக்குவரத்துக்கு சாலை அமைச்சு கொடுக்கணும். இரண்டாவது விஷயம் அந்த ஊராட்சி எழுத்தர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அதை தொடர்ந்து அந்த ஏற்கனவே அந்த தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி வந்து தற்சமயம் வரைக்கும் பயன்பாட்டில் இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்குது. அதனால வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பகுதியில் வந்து கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. அது உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து கவனத்தில் கொண்டு அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அனைத்து பகுதியிலையும் வந்து சீராக குடிநீர் கிடைக்கிறதுக்கு ஆவணம் செய்ய வேண்டும்னு கேட்டு நாங்கள் மனு கொடுத்தோம். செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து ரீட்டா.